வணக்கம் நேர்களே. இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதி ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நிலவரங்களை பேசுவதாக இருக்கிறது இந்த தொகுப்பு. முதலில் நாங்கள் கோட்டாபய ராஜபக்சே இந்த நாளில் சபாநாயகர் அவர்களுக்கு உத்தியோகபூர்வமான முறையில் கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் என்பது தொடர்பில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அது தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே தனது பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகருக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். உயர்மட்ட தகவல்களை மேற்கோட்காட்டி இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தான் அதிபர் பதவியிலிருந்து விலகுவது தொடர்பில் கோட்டாபய ராஜபக்சே சற்று முன்னர் தனது முடிவினை அறிவித்துள்ளதாக தெரிய வருகிறது. இது தொடர்பான அறிவித்தலை சபாநாயகர் மஹிந்த ஜாபாபே விருத்தினவிற்கு கோட்டாபய அறிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ளும் முறைமை மற்றும் அதன் சட்ட ரீதியான செல்லுபடியாகும் தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக சபாநாயகர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே நேற்றைய நாளில் கோட்டாபய ராஜபக்சவினால் இந்த கடிதமானது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட போதிலும் அந்த கடிதமானது வழங்கப்படாத நிலையில் நேற்றைய நாளில் பிரதமருடைய மாளிகை, அதே போன்று பிரதமருடைய அலுவலகம், அதே போன்று அலரி மாளிகை போன்ற பிரதேசங்கள் போராட்டக்காரர்களால் கைப்பற்றப்பட்டு இந்திய நாளின் மதிய வேளையில் அவை போராட்டக்காரர்களால் பாதுகாப்பு படையினம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நிலையில் தான் தற்பொழுது மாலை வேளையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே போன்று கோட்டா தரப்பில் இன்னும் ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு தனிப்பட்ட விஜயம் ஒன்றின் கீழ் சிங்கப்பூருக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சு உறுதி செய்திருக்கிறது. தனிப்பட்ட விஜயத்தை தவிர்த்து அவர் வேறு எந்த அடைக்கலத்தையும் கேட்கவில்லை மற்றும் வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளின் பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோட்டாபய ராஜபக்சே தனிப்பட்ட பயணமாக சிங்கப்பூருக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டார் என்பது உறுதி செய்யப்பட்டது. அவர் அடைக்கலம் கேட்கவில்லை, அவருக்கு இந்த அடைக்கலமும் வழங்கப்படவில்லை. சிங்கப்பூர் பொதுவாக புகலிட கோரிக்கைகளை வழங்குவதில்லை என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதி என்ற பதம் நீக்கப்பட்ட அறிக்கையை சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டிருப்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கோட்டாபய ராஜபக்சே மாலைதீவில் பதுங்கியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அது முடிந்து தற்பொழுது சிங்கப்பூரில் பதுங்கியிருக்கிறார் கோட்டாபய. இனி வரக்கூடிய நாட்களில் எந்த நாட்டிற்கு செல்வார் என்பதும் கேள்விக்குரிய நிலையில் இருக்கிறது. அதே போன்று ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு சர்வதேச ரீதியில் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று இன்றைய நாட்பகுதியில் ஒரு உத்தரவு ஒன்று, அதாவது கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழர், முஸ்லிம்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களின் மனித உரிமைகளை உறுதி செய்யும் நிபந்தனையின் அடிப்படையில் இலங்கைக்கு உதவ வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்றில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பிரித்தானிய நாடாளுமன்றில் லிபரல் கட்சியின் தலைவர் இடேவி இன்றைய தினம் இதனை வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு எதிராக சர்வதேச பிடிவுராந்து உத்தரவு பிறப்பிக்க பிரித்தானியா முனைப்பு காட்ட வேண்டும் எனவும் அவர் இந்த உரையில் கோரியிருந்தார் என்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறாக சர்வதேச பிடிவுராந்து வழங்கப்படுமாக இருந்தால் கோட்டாபய ராஜபக்சே உலகின் எந்த நாடுகளில் எந்த மூலை முடுக்கில் ஒளித்திருந்தாலும் அவர் சர்வதேச நாடுகளினால் கைது செய்யப்படுவார் என்பது மாற்று கருத்துக்கள் இல்லை. அந்த விடயங்கள் ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு பக்கம் ஸ்ரீலங்காவில் இந்த அரசியல் மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் இந்த எரிவாயு எரிபொருளுக்கான வரிசைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த துயரங்களும் நின்று கொண்டுதான் இருக்கிறது. எரிபொருள் ஏற்றிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்திருக்கிறது. அதற்கமைய 40,000 மெட்ரிக் டன் டீசல் ஏற்றி வரும் கப்பல் நாளை 15 தேதி நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றி வரும் மேலும் சில கப்பல்கள் அடுத்த வாரம் நாட்டிற்கு வர உள்ளதாகவும் அந்த கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல நாளைய தினம் எரிபொருளை ஏற்றி வரும் கப்பலுக்கான உரிய கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெட்ரோலிய கூட்டு தாபன தலைவர் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் இன்னமும் கடும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான மக்கள் எரிபொருள் பெற வரிசையில் காத்திருக்கின்றார்கள். எரிபொருள் காத்திருந்து மரணங்களும் ஸ்ரீலங்காவில் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இராணுவத்தினருக்கு புதிய அதிகாரம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் இலங்கையின் அரசியல் அமைப்பின்படி ஆயுத படையினருக்கு நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை நடைமுறைப்படுத்த தனது மக்களையும் பொது சொத்துக்களையும் நாட்டையும் பாதுகாக்கும் வகையில் அதனை பராமரிக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை இராணுவ ஊடகம் அறிவித்திருக்கிறது. மேலும் அனைத்து வகையான வன்முறைகளிலிருந்தும் உடனடியாக விலகிக் கொள்ளுமாறும் அல்லது விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் நபர்களுக்கு எதிராகவும் இராணுவம் தங்களது பலத்தை பிரயோகிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாடு அமைதி நிலை பேணப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டுள்ளமையாலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதாலும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தும் வகையில் வன்முறையை தூண்டும் வகையிலும் செயற்படுவதை ஆர்ப்பாட்டக்காரர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக பாதுகாப்பு படையினர் முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டி ஏற்படும் என்று இலங்கை ராணுவம் ஒரு அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அறிக்கை மூலமாக ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு சொல்லப்படும் விடயமாக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட விடயம், இனி இந்த போராட்டங்கள் உக்கிரமடையமாக இருந்தால் ராணுவத்தினர் ஆயுதத்தினை பயன்படுத்த வேண்டி ஏற்படும், அதன் காரணமாகத்தான் இன்றைய நாளில் அலரி மாளிகை, அதேபோன்று பிரதமர் மாளிகை எல்லாம் போராட்டக்காரர்களினால் முப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஏற்பாட்டாளர்கள் கூட
தங்களுடைய சமூக வலைதளங்களில் இவ்வாறான கருத்துக்களை தான் பகிர்ந்திருந்தார்கள். இவை தவிர மேலும் பல பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.